தமிழ் அரசியல்வாதிகளோடு இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் கொஞ்சம் டயலாக் ஒரு உரையாடலை அவர் ஆரம்பித்திருக்கின்றார். அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுகின்றோம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் ஹி ப்ரொமிஸ்ட் டு ஸ்டாப் land acquisition for archaeological, forestry or security purposes. அதாவது அவர் வந்து ஒரு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். 51வது கூட்டத்தொடரில் வந்து 51-1 ரெசல்யூஷன்ல வந்து கலெக்ட் இன்ஃபர்மேஷன் என்கின்ற ஒரு பொறிமுறை கொண்டு வரப்பட்டது. இது மிஷல் பாஷ்லெட் அம்மையார் இருந்த காலப்பகுதி இரண்டில் அவர் போன முறை கோல்கட்டாக்கு அவர்கள் புதிய நியமனம் பெற்றிருந்தார். மிஷல் பாஷ்லெட் அம்மையார் போன போது அவர் இந்த புதிய ஒரு பொறிமுறையை கொண்டு வந்தார். எனவே அந்த பொறிமுறையில் வந்து ஸ்லாப், அதாவது ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ரொஜெக்ட் என்ற ஒரு குழுவும் இங்கே நியமனமாகி இருக்கின்றது. அந்த ப்ரொஜெக்ட்ல வந்து தமிழர்கள் எங்களுடைய அந்த மசிவாக எங்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். அப்படி எதிர்வருகின்ற 10ஆம் தேதி ஜூலை மாதம் இன்னொரு பக்கர நிகழ்வு ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அதிலும் எங்களுடைய பிரமுகர்களை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் விசேட அறிக்கையாளர்கள் இருவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது. நாங்கள் எதிர்பார்க்கிற இந்த முறை எங்களுக்கு இலங்கையிலிருந்து வருகை தருகின்ற செயற்பாட்டாளர்கள் அல்லது அங்கிருந்து வருகை தரக்கூடிய அரசியல்வாதிகள் வரவில்லை என்பதனையும் கூறிக்கொண்டு, அடுத்த முறை 54வது கூட்டத்தொடரில் நாங்கள் அவர்களை எதிர்பார்ப்போம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் அவர்கள் நேரடியாக வந்து பேசுவது போல எதுவும் வந்துவிடாது. வரை இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்து கொண்டு நாங்கள் கிளம்பலாம் என்று நினைக்கின்றோம். எங்களோடு இந்த முறை ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு குழுவாக நாங்கள் இங்கே நிற்கின்றோம். ஆனால் எங்களுக்கு பின்னாடி எத்தனையோ பேர்கள் நின்று எங்களுக்காக எங்களை பலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இந்த போராட்டத்திலே இணைந்து கொள்ளுங்கள் என்று உங்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.